ருத்ராட்சம் போடணும் அணியணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். நான் இந்தியாவுக்கு சமீபத்தில் மகனை பார்க்க போயிருந்தப்ப அங்கே மகனுடைய அவருக்கு நண்பர், அவர் வந்து அவர் ருத்ராட்சம், அவர் வந்து பூஜை காரியங்கள் செய்யக்கூடியவர். அவர் என்ன பார்த்தவொன்னே சந்தோஷத்தில் அவருக்கு கழுத்தில் உள்ளதை கழட்டி என் கழுத்தில் போட்டுட்டாரு. எனக்கு இப்போவும் கொஞ்சம் அச்சமாக இருக்குது, அது நான் எப்போதும் அணியலாமா ருத்ராட்சம்? அது கீட்டு கிடையாது, இது கிடையாது. ஏன்னா நம்ம உடம்புல வந்து ப்ரெஷர், தோல்வியாதி முதலியவைகளை வந்து ருத்ராட்சம் நீக்குது. ஆனால் தான் திருநீர் வந்து எத்தனையோ நாள் நம்ம குடிக்காமல் இருந்தாலும் இதில் கூட அந்த திருநீரை பூசினோம்னா அது தீட்டை நீக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். குளிச்சதுக்கு சமமான திருநீர் பூசினா அதே மாதிரி இந்த ருத்ராட்சத்தை போட்டுட்டு உடம்புல போட்டிருந்தாலே வேர்த்தாலோ அல்லது குளித்தாலோ அதன் மூலமாக பெறுகிற அந்த தண்ணியும் உடம்புல பட்டு வரும்போது உடம்பு தோல்வியாது, இது வராது அப்படின்னு கேட்டு கன்றியினாத கன்னிப்பசுவினுடைய சாணத்தை சுட்டரித்து உடல் முழுவதும் பூசினால் தீட்டை கழிக்கும், பாவத்தை பரிகரிக்கும், செத்தவனையோ பிரேத குழியையோ தொட்டால் அத்தீட்டை கழிக்கும்னு சொல்லியிருக்கு. அதனால் இந்த ரெண்டுமே வந்து எப்போ வேணாலும் போடணும். சாமி எங்கே இல்லை எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார். அதோட ஒரு இதில் ஆச்சாரபுரம்ங்கிற ஒரு தலைப்புராணத்தில் எல்லாரும் ஞான சம்பந்தரோட ஜோதியில் கலக்க போகிறாங்க, எல்லாரையும் அனுப்பிவிட்டே இருக்கிறார். ஒரு பெண் மட்டும் வாசப்பில் நின்று அழுதுட்டு இருந்தார். ஏன் அழுதாருன்னா எல்லோரும் நீங்கள் ஜோதியில் கலக்கிறாங்க, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையேன்னு அழுதார். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நான் தூர நாள் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, பெருநெருப்புக்கு ஈரம் இல்லை, நீனும் போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு வந்து இறைவன் அங்கேருந்து வந்து கொடுப்பேன். அவையாட்டு போய் இந்த பக்கம் காலம் நிட்டு அதை இப்படி கும்பிடு இப்படி கும்பிடுன்னு ஏ சாமி ஏன் இந்த பக்கம் அந்த பக்கம் சாமி இருக்கார்ல அப்படின்னா சாமி இல்லாத பக்கத்தை சொல்லி நான் அந்த பக்கம் காலம் நீட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எல்லா இடத்துலையும் இருக்கிறார், எல்லா நிலையிலையும் இருக்கிறார். நம்ம லைட்டை நிறுத்திட்டு தப்பு பண்ணால் சாமி தெரியாதா? நேச்சர் நமக்கு தவறுடையவர்கள் நம்முடைய மனித வர்க்கம். ஆனால் அந்த நம்ம என்ன பண்ணுறோம், சரி சாமிக்கு தெரிஞ்சதா இது என்னுடைய குணம் பண்ணுறது. ஆனால் நான் ஒன்று நினச்சி நினச்சி தப்பை குறைச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம தப்பு பண்ணாதான் பண்ண முடியாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படின்னா அவன் மனிதனாக பிறந்திருக்க முடியாது. பிறந்திருக்கான்னா அவன் தப்பு பண்ணுறதுனால தானே பிறகு வினையின் காரணமாக தானே பிறக்கிறோம். அதை கதவை தாப்பை போட்டுட்டு தப்பு பண்ணால் தெரியாதா? கங்காணி இல்லைன்னு கள்ளம்புரிவாருக்கு கங்காணி இல்லாத இடம். அவன் அந்த ராஜா வந்து பணிப்பெண் வேலைக்கார பெண் வந்து படுக்கை அறைக்கு கூப்பிட்றான். சரி கூப்பிட்டு அவன் என்ன பண்ணுவான், வேலைக்காரி போய் தானே அவன் போனோடனே எல்லா கதையும் சாத்திட்டே சாத்திட்டான். உடனே சரி இவன் கட்டில் படு அப்படின்னு, என்ன ரெண்டு கதவு என்னால் சாத்த முடியல அரசு அப்படின்னு சொன்னான். எந்த கதை? இறைவனுடைய ரெண்டு கண். அப்படியே படுக்கையிலேருந்து கீழே குதிச்சு அந்த பொண்ணு காரில் விழுந்துட்டான்னு சொல்லுவாங்க. அதனால் இறைவன் வந்து எல்லா இடத்துலையும் இருந்து கேட்குறான், எல்லா இடத்துலேருந்தும் பார்க்குறான். அதனால் நமக்கு வந்து இது போட்டால் தீட்டு, அதனால் கழட்டி படுத்து மேலே மாட்டிடு, கோயிலுக்கு போகும்போது எள்ளு போகும்போது போட்டுக்காது, இப்படியே சொல்லியே நம்முடைய சமயத்தை வந்து குறிக்கிட்டோம். விசாலமான இதில் அதான் அவங்க வந்து மற்றவங்கள்லாம் நம்ம தான் வீசுகிறாங்க. விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நமக்கு தளர்வு இருக்குது, எல்லாத்துக்கும் நமக்கு வந்து அதிகாரம் இருக்குது. ஆனால் அதிகாரம் இல்லாதெல்லாம் நம்ம அதிகாரமாக ஆக்கிடுவோம்.